ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு அடியேன் உங்கள் சிவயோகி சிவசக்திமான் சுவாமிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த பதிவில் ஜூலை மாத ராசி பலன்கள், 12 ராசிகளுக்குண்டான பலன்களை பற்றி சொல்லுவோம். அதுக்கு முன்னாடி அதாவது ஜூலை மாதத்தில் ஆரம்பிக்கும் பொழுது கிரகங்கள் எங்கெங்கே இருக்குது அந்த நிலவரத்தையும் அதனால் ஏற்படக்கூடிய புது பலனையும் பார்த்துவிட்டு 12 ராசிக்குண்டான பலனையும் இப்போ சொல்ல போகிறேன். அதுக்கு முன்னாடி என்னுடைய குருநாதர் வணிகம். ஓம் குரு பியோ நம நற்பவி 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 ஓம் காஞ்சிவாசாய வித்மகி சாந்தரூபாய தீமகி தன்னோ ஜனசேந்த பிரச்சோதியாத். என்னோட ஆத்மாத தெய்வன் மகாகாலி வணங்குறேன். ஓம் காளிகாசாய வித்மகி மசான வாசின்ன தீமகி தன்னோ அகோர பிரச்சோதியாத். ஜூலை மாத கிரகணர் பார்க்கும்போது 1/7/2024 31/7/2024 வரைக்கும் உண்டான 12 ராசிக்கு உண்டான ராசி பலன் தான் இப்போ சொல்ல போகிறோம். அந்த வகையில் பார்க்கும்போது மேஷத்தில் வந்து செவ்வாயும் சந்திரனும் இருக்காங்க, ரிஷபத்தில் குரு, மிதுனத்தில் சூரியன் சுக்கிரன், கடகத்தில் புதன், கன்னியில் கேது, கும்பத்தில் சனி, மீனத்தில் ராகு, இதுதான் கிரக நிலவரமாக சொல்லப்பட்டிருக்கு. அப்போது எந்த வகையிலுமே இல்லாத ஒரு சிறப்பு இந்த மாதத்துக்கு வந்திருக்கு. ஏன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஜூலை மாதத்து கிரக நிலவரத்து ஆரம்பத்தில் பார்க்கும்பொழுது தொடர்ந்து 6 ராசி கட்டங்களிலே கிரகங்கள் தொடர்ந்து இருக்குது. பொதுவாக ஜோதிட சாஸ்திரத்தில் 6 ராசிகளிலே தொடர்ந்து கிரகங்கள் இருந்தால் அதற்கு கிரக மாளிகா யோகம் என்று சொல்லப்படுகிறது. கிரக மாளிகா யோகம் என்றும் என்னுடைய அர்த்தம் என்னவென்றால், ஒரு மாலை நம்ம கழுத்தில் மாலை விழுந்தால் எப்படி இருக்கும் அந்த மாதிரி, அந்த மாலை பாதி மாலை வெளியில் அப்படி தெரியும் இல்லையா, மீதி இருக்கிற மாலை பின்பக்கம் மறைஞ்சிடும். அப்போ அந்த மாலை மாதிரி இந்த கிரகங்கள் வந்து வரிசையாக நிற்கிறதுக்கு முடியும். அதுக்கு தான் கிரக மாளிகா யோகம் சொல்கிறேன். கிரக மாளிகா யோகம் வந்து ரொம்ப விசேஷமான நற்பலனை கொடுக்கும். அப்போ இந்த மாதம் சொல்லவே வேணாம், 12 ராசிகளுக்குமே நல்ல பலன் தான் கிடைக்க போகுது. ஏன்னா ஆரம்பத்திலேயே அந்த யோகம் இருக்கிறனால கண்டிப்பாக நல்லதாக நடக்க போகுது. அப்போ இந்த பொது பலன் போகும்போது இந்த ஜூலை மாதத்தில் கிரக மாளிகா யோகம் ஏற்பட்டிருக்கனால நல்ல விஷயங்கள் தான் நடக்கும், தீய விஷயங்கள்லாம் அடங்கி தான் இருக்கும், தீய சக்திகள் அடங்கியிருக்கும், நல்ல சக்தி மிகைப்படுத்தப்பட்டிருக்கும். அப்போது என்ன நடக்கும்னு கேட்டிங்கன்னா, மக்கள் வந்து சந்தோஷமான மனநிலை இருப்பாங்க. அவங்களுக்கு இதோ நாள் வரைக்கும் கேட்டிருந்தது தாவமாக இருந்தது, வேலைவாய்ப்பு இல்லாமல் இருந்தது, அவங்களுக்குலாம் வேலை கிடைக்கும், வியாபாரம் தொழில் இது மாதிரி மந்தமாக இருந்தவங்களுக்குலாம் நல்ல தொழில் சிறப்பாக இருக்கும், அரசாங்கத்தாரோட உதவி கிடைக்காம மக்கள் அலைந்து தெரிஞ்சு கொண்டிருப்பாங்க. அவங்களுக்கெல்லாம் இந்த ஜூலை மாத பலன் பார்க்கும்போது உடனுக்குடன் அந்த கிடைச்சிரும். இப்போ பார்த்திங்கனாக்கா அரசாங்க அலுவலர்கள்லாம் போய் இப்போ நிறைய பேர் பார்த்துருப்பாங்க அப்படின்னு கூட அனுபவப்பட்டிருக்கேன். நம்ம போகிற நேரத்துக்கு அதிகாரி இருக்க மாட்டாங்க, அவங்க இருக்கும்போது நம்ம போயிருக்க மாட்டோம், இது மாதிரி ஒரு வேலை பார்க்க முடியறதுக்கு முடியாமல் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அது மாதிரிலாம் இல்லாமல் இந்த யோகம் இருக்கிறனால நீங்கள் உடனே அந்த உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும், அரசாங்கத்துடைய அனுகூலம் கிடைக்கும், அவங்களுடைய நலத்திட்டங்கள்லாம் உங்களுக்கு வந்து சேரும். இதெல்லாமே இந்த மாதத்தில் கிடைக்க போகுது, அதுதான் முன்னாடியே சொல்லியிருக்கேன் உங்களுக்கு. அதனால் பெருமைப்படத்தக்க மாதமாக தான் இது இருக்க போகுது. அதனால் எல்லா ராசிக்காரங்களுக்குமே இந்த பொது பலன் பொருந்தும், எல்லாம் நல்லபடியாக நடக்க போகுது. ஒவ்வொருத்தரும் பகை உணர்ச்சி உள்ளவங்களாக மனம் விட்டு பேசி ஒற்றுமையாக இருக்கக்கூடிய மாதமாக இது அமையப்போகுது. ஒருத்தரை பற்றி விமர்சனங்கள் பேசியிருந்தவங்களாம் இது வரைக்கும் அதை குறைச்சிக்கிட்டு வேண்டாம் நம்மளுக்குள்ளே நல்லபடியாக போயிடலாம் அப்படின்னு வருவாங்க. இப்போ கூட நீங்கள் சமீபத்தில் பார்த்துருக்கலாம், ஒரு காவலருக்கும் ஒரு பேருந்து நடத்துனருக்கும் பிரச்சனை வந்து அவங்களே வந்து சந்தித்து அவங்களே ஒற்றுமையாகிட்டாங்க, நம்மளால் ஏன் வீண் பிரச்சனை வரணும். அது மாதிரி தான் நிறைய விஷயங்கள் நடக்க போகுது இந்த ஜூலை மாதத்தில். சண்டை சச்சரவு வந்தாலும் சமரசமாக கண்டிப்பாக முடியக்கூடிய மாதமாக இந்த மாதம் விளங்க போகிறது. அது இல்லாமல் அந்த அண்டை மாநிலங்கள் அண்டை நாடுகள் மூலிமா உள்ள பிரச்சனைகள்லாம் தீர்ந்து நம்மளுக்குள்ளே எல்லாம் சுமூகமான உறவு ஏற்பட போகுது. எல்லாம் வந்து மக்களுக்கு நல்ல மாற்றங்களாக இருக்க போகுது. அதனால் இந்த மாதங்கள் வந்து ஜூலை மாதம் வந்து பொதுவாகவே எல்லோருக்கும் நன்மை செய்யக்கூடிய மாதமாக தான் இருக்க போகுதுன்னு சொல்லி இனிமே வந்து ஒவ்வொரு ராசிக்கும் உண்டான சிறப்பு பலனை இப்போ பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி என்னுடைய உபாசன தினமாக வாரைக்கு நான் வணங்கிக்கிறேன். ஓம் மகிஷத் பஜாய வித்மகே சண்டகஸ்தாதிமகே தன்னோ வாராகி பிரஜோதியாத். கன்னிராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னாக்கா, இழந்ததை மீண்டும் பெறப்போகிறீர்கள். அதுதான் இந்த மாதத்தில் எதை விட்டிங்களோ அது கண்டிப்பாக வந்து உங்கள்கிட்ட வந்து நிற்க போகுது. அது பணமாக இருக்கலாம், பொருளாக இருக்கலாம், எதுவாகவே இருக்கலாம், கண்டிப்பாக நடக்கும். அது இல்லாமல் உங்களுக்கு இருக்கிற வீண் குழப்பத்தை விட்டுடுங்க, சிந்தனையை வீண் சிந்தனை விட்டுடுங்க, ஏதோ நினச்சிக்கிட்டே இருப்பீங்க அதை விட்டுடுங்க. ஒரே சிந்தனை ஒரே குறிக்கோளாக இருக்கணும், அப்படி தான் இந்த மாதத்தில் நீங்கள் நடந்து வரணும். அப்போ தான் உங்களுக்கு நற்பலன் வந்து கூடும். அந்த வகையில் நன்மை தான் நடக்க போகுது இந்த மாதம், உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது தான் நடக்க போகுது. அது இல்லாமல்
கணவன் மனைவி உறவுகளை கொஞ்சம் சிறுசு விரிசல்கள் இருந்திருந்தா கூட அதுவும் இப்போ இந்த மாதத்துலேருந்தும் சரியாயிடும். அது வந்து மூன்றாம் அவர் வந்து தலையீடு பண்ணால் சரி வராதுன்னு நான் நிறைய பதிவு சொல்லியிருப்பேன். ஆனால் இப்போ உள்ள காலகட்டத்தில் அந்த மூன்றாம் அவர் வந்து நெருங்கிய உறவாக இருக்கலாம், நெருங்கிய நட்பாக இருக்கலாம், அவர்கள் வந்து ஏன் சும்மா இப்படி பண்ணினே இருக்கீங்க அப்படின்னு சொல்லி உன் நிவர்த்தி பண்ணி உங்களுக்குள்ள பிரச்சனை வராமல் அவர் தீர்த்து வைப்பார். அது இந்த மாதத்தில் கண்டிப்பாக நடக்கும், அது நடக்க போகுது. அது இல்லாமல் வந்து கடன் கேட்டிருந்த இடத்துல கடன் கிடச்சிரும், வழக்குகள் வந்து சாதகமாக முடியக்கூடிய சூழ்நிலையாக இருக்க போகுது உங்களுக்கு. இப்போது உடம்பில் இருக்கிற நோயினுடைய குழுக்கள் கொஞ்சம் கொஞ்சமாக குறைஞ்சி மறைஞ்சிறதுக்குண்டான வாய்ப்புகள்லாம் இருக்க போகுது. அது இல்லாமல் உங்களுக்கு எதிர்பாராத லாபம் கிடைக்க போகுது. அதுதான் இந்த மாதத்தில் முக்கியமான விஷயமாக சொல்லப்படுது. ஏன்னா அந்த எதிர்பாராத லாபத்தை கொடுக்கக்கூடிய இடத்துல சுபகிரகங்கள் ஏற்பட்டு ஒரு யோகத்தை கொடுக்குது. அந்த யோகத்து மூலியமாக கண்டிப்பாக உங்களுக்கு அந்த நற்பலன் வந்து தான் தீரணும். அது வந்து ஒரு திடீர் அதிர்ஷ்டமாக இருக்கலாம், ஒரு வரவேண்டிய பொருளாக இருக்கலாம், எதிர்பாராத ஒரு உதவியாக இருக்கலாம். அது உதவி மூலம் உங்களுக்கு கண்டிப்பாக நல்லா நடக்கும். இது மாதிரிலாம் கண்டிப்பாக நடக்க போகுது. அது இல்லாமல் உங்களுக்கு சுறுசுறுப்பாக இருக்க போகிறீங்க, நிறைய இடம் போயிட்டு வர போகிறீங்க. போகிற இடத்துலாமே உங்களுக்கு வந்து பேர் புகழ் செல்வம் செல்வாக்கு அந்த எல்லாமே வரும். இருந்தாலும் நீங்கள் பேச்சை கொஞ்சம் குறைச்சிக்கணும், பேச்சை குறைச்சிக்கணும். கன்னிராசிக்கு பொதுவாக நான் எதாவது சொல்லிட்டு வரேன், பேச்சை குறை, வீணான பேச்சு வேண்டாம். உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்குண்டான பேச்சு மட்டும் பேசிட்டு இது பண்ணிட்டு வரலாம். உங்கள் தொழிலே பேச்சாக இருந்தால் ஒன்றும் பண்ண முடியாது. அப்போது நல்ல விஷயமாக பேசணும், நீங்கள் முன்னாடி ப்ரிப்பேர் பண்ணிக்கணும், நல்ல விஷயமாக பேசிட்டு வரணும். இது மாதிரிலாம் பண்ணிட்டு வரணும். இது மாதிரி சீன் நல்லா இருக்கும். பிரபலமானவர்களுடைய தொடர்பு கண்டிப்பாக கன்னிராசிக்காரன் கிடைக்க போகுது, அதை நீங்கள் பயன்படுத்திக்கணும். இது மாதிரி வரப்போகுது. அது இல்லாமல் வந்து உங்களுக்கு உத்தியோகத்தில் பெரிய மாறுதல் கண்டிப்பாக கிடைக்கும். இப்போ டபுள் ப்ரொமோஷன் சொல்லுவாங்க இல்லையா, கேள்விப்பட்டிருக்கீங்களா? அது உங்களுக்கு கண்டிப்பாக நடக்கும். சிங்கிள் ப்ரொமோஷன்லாம் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்க. டபுள் ப்ரொமோஷன் எப்போயாவது ஒரு சிலர் கிடைக்கும், அந்த மூலம் நேரம் தான் இப்போ உங்களுக்கு அமைஞ்சிருக்கு. அப்போ டபுள் ப்ரொமோஷன் கிடைக்கும், இன்னொரு பதிலேருந்து இன்னொரு பதிவு டக்குன்னு ஸ்ட்ரைட்டாக போயிடுவீங்க. சில பார்த்துருப்பீங்க, பசங்க படிப்பாங்க, ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்ட் படிப்பாங்க, நல்லா படிக்கிற பசங்களாக இருந்தாக்கா என்ன பண்ணுவாங்க, ரெண்டு கிளாஸு எக்ஸ்ட்ரா போட்டுருவாங்க. இதுமாதிரிலாம் நடந்திருக்கு, அந்த காலத்தில் நடந்திருக்கு. இந்த காலத்துலையும் இப்போது சில இதில் நடந்து தான் வந்துட்டுருக்கு. அது மாதிரி டபுள் ப்ரொமோஷன் கிடைக்க போகக்கூடிய நாளமாக இருக்குது. அது இல்லாமல் வந்து உங்களுடைய உறவினர்கள் மூலிமா ஒரு நல்ல விஷயம் நடக்க போகுது. இதுவரை பிரிஞ்சிருப்பாங்க, அந்த உறவினர் வந்து சேருவாங்க. இப்போது சேர்ந்து அவங்க மூலிமா உங்களுக்கு நல்லா இருக்கும். ஏற்கனவே நல்லா தான் பண்ணியிருந்துருப்பாங்க, உங்களுடைய கருத்து வேறுபாடால் நீங்கள் ஏதாவது சொல்லி அவங்க எதாவது போய் கொஞ்சம் பிரிஞ்சிருப்பாங்க. அவங்க இப்போ வந்து சேர்ந்து அவங்க மூலிமா நல்ல உதவி கிடைக்கும். இதெல்லாம் பண்ணிட்டு வர போகிறீங்க. நீங்கள் அடிக்கடி வந்து வெள்ளிக்கிழமையில் சுமங்கலிங்களுக்கு தேவையான உதவி ஒத்தாசை பண்ணுவாங்க, பெண் தெய்வ வழிபாடு பண்ணிட்டுவாங்க. பெண் தெய்வத்திலே வந்து மங்களகரமாக இருக்கக்கூடிய தெய்வமாக இருக்கணும். மங்களகரமாக இருக்கும்போது காமாட்சி சொல்லலாம், ராஜேஸ்வரி சொல்லலாம், புவனேஸ்வரி சொல்லலாம், இது மாதிரி உள்ள கற்பகாம்பாள், இது மாதிரி ஒரு மங்களகரமான தெய்வங்கள்னு சொல்லுவாங்க அவங்களாம், மீனாட்சி சொல்லலாம். இது மாதிரிலாமே வந்து அந்த தெய்வங்களை வணங்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு மங்கள காரிய நிகழ்ச்சி நடக்கும். தடைப்பட்ட திருமணங்கள் உங்கள் வீட்டில் குழந்தை குட்டிகளுக்கு இருந்தால் அது நடக்கும். சுபகாரிய முயற்சி வந்து பலிதமாகும். நிறைய சுபகாரிய நிகழ்ச்சியில் கலந்துப்பீங்க கன்னிராசிக்காரங்க, அதுதான் நடக்க போகுது. நிறைய இடத்துக்கு போயிட்டு வருவீங்க, நிறைய பயணங்கள் பண்ணுவீங்க, புதிய புதிய நட்புலாம் கிடைக்கும். அது மூலிமா கூட நற்பலங்களும் கிடைக்க போகுது. அது இல்லாமல் நீங்கள் வந்து பெருமாள் லக்ஷ்மி தாயார் அவங்களாம் வணங்கிட்டு வரணும். வெள்ளிக்கிழமையில் புதன்கிழமை அப்படிலாம் வணங்கிட்டு வந்தால் ரொம்ப விசேஷமாக சொல்லக்கூடுது. நீங்கள் வீட்டில் லக்ஷ்மி பூஜை பண்ணுறதா இருந்தால் இந்த காலகட்டத்தில் பண்ணலாம். ஒரு வெள்ளிக்கிழமை உழவு வெள்ளிக்கிழமையில் தொடங்கி பண்ணிட்டு வந்தீங்கனாக்கா தொடர்ந்து பண்ணிட்டு வரணும். அது வந்து பண்ணியிருப்பீங்க, அது சரியில்லாமல் பண்ணியிருப்பீங்க. இப்போது முறைப்படி செஞ்சிங்கன்னா லக்ஷ்மி பூஜையோ இல்லை குபேர பூஜையோ இல்லை லக்ஷ்மி குபேர பூஜைன்னு சொல்லுவாங்க, எல்லாமே இப்போ உங்களுக்கு ஈஸியாக கிடைக்குது, கடையில் கிடைக்குது. புத்தகம் வாங்கி படிங்க, அது எப்படி செய்யணும்னு சொல்லியிருப்பாங்க. பொதுவாக வெள்ளிக்கிழமையில் செய்யணும்னு சொல்லியிருப்பாங்க. இது மாதிரிலாம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு வரவுகள் வந்து தொடர்ந்து வந்துகிட்டே இருக்கும். எப்பயுமே ஒரு பணம் வந்துடுச்சினாலே எல்லாமே நம்ம அதை நிவர்த்தி பண்ணிக்கலாம். உறவு நட்பு மட்டும்தான் நம்ம விலைக்கு வாங்க முடியாது, அன்பு பாசத்தை மற்ற எல்லாத்தையுமே பணத்தால் சாதிக்க முடியும். அப்போது அந்த பணம் வரக்கூடிய விஷயமா இருக்கிறதுனால நீங்கள் எல்லாமே அதில் பண்ணிப்பீங்க. வீட்டுக்கு தேவையெல்லாம் வாங்கி போடுவீங்க, சந்தோஷமாக இருப்பீங்க, சுற்றுலா போயிட்டு வருவீங்க. இதெல்லாமே நடக்க போகுது உங்களுக்கு இந்த கன்னிராசிக்காரங்களுக்கு. அது இல்லாமல் முக்கியமான ஒரு விஷயம் இப்போ நான் சொல்கிறேன், இந்த பதிவில் இந்த மாதத்தில் வந்து உங்களுக்கு ஆன்மீக சம்மந்தப்பட்ட ஒரு பெரியவர் அறிமுகமாவார். அது ஆன்மீக பெரியவராக இருக்கலாம், அருள்வாக்கு சொல்கிறவங்களாக இருக்கலாம், அது ஜோதிடராக கூட இருக்கலாம், ஆன்மீகத்தில் சம்மந்தப்பட்டவங்களாக இருப்பாங்க. அவங்களுடைய நட்பு கிடைக்கும், இருந்திருக்கும், ஆனால் தொடர்ச்சியான நட்பு இப்போ கிடைக்கும். கிடைச்சி அவங்க அடிக்கடி நீங்கள் அவங்களை சந்திப்பீங்க. அவர்கள் மூலமாக உங்களுக்கு ஒரு ஆன்மீக விழிப்புணர்வு ஏற்படும். அது மூலிமா உங்களுக்கு நல்ல நன்மை தான் வரப்போகுது. எப்பவுமே ஆன்மீக முன்னேற்றம் வந்துட்டாலே மக்களுக்கு நல்ல விஷயங்கள் தான் நடக்கும். ஏன்னா இப்போ ஆன்மீக முன்னேற்றம் வந்துட்டு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா கெட்ட பழக்கவங்களாம் விட்டுடுவாங்க, தீய நட்பெல்லாம் விலக்கிடுவாங்க.
ஏன்னா அவங்க போகிற பாதை அந்த மாதிரி ஆன்மீக பாதை. அப்போ வந்து தெய்வத்தை தான் வணங்குவாங்க. தெய்வத்தை வணங்குறவங்களுக்கெல்லாமே அன்பு, பாசம், இரக்கம் இது மாதிரிலாம் இருக்கும். தன்னம்பிக்கை, முயற்சி இதெல்லாமே கண்டிப்பாக வந்துடும். இதெல்லாம் வர 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 உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்க போகுது. அதனால் இந்த கன்னிராசிக்காரங்க இந்த தூலை மாத ராசி பலன் பார்க்கும்போது எல்லா வேலையும் ஏற்றமான மாதமாக இருக்க போகுது. பெரும்பாலான கிரகங்கள் நல்லா தான் இருக்குது. குரு உங்களுக்கு நல்லா அருமையாக வந்து அமர்ந்திருக்காரு. அவரால் நல்பலன் நடக்க போகுது. முன்னமே சொன்ன இந்த ஆன்மீக பிரிவு அவர் ஒரு குருவார் கூட உங்களுக்கு இருந்து வழிநடத்த போகிறார். இந்த மாதத்துலேருந்து அதை கண்டிப்பாக ஆரம்பிப்பார். அது மூலிமா நல்லது நடக்கும். அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் தயாராகிருங்க. அவருடைய உதவியை பெற்றுருங்க. அவர் மூலிமா நல்ல விஷயம் நடக்க போகுது. அது பெற்று பலனடைங்க. அது இல்லாமல் தான தர்மம்னு பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு வந்து துணிமணிகள் எடுத்து கொடுக்குறது நல்ல விஷயமாக சொல்லப்படுது. கன்னிராசிக்காரங்க பெரும்பாலும் உடைகள் தானம், ஆடைகள் உடைகள் சொல்கிறோம் இல்லையா, அதெல்லாம் நீங்கள் தானம் பண்ணிட்டு வந்தீங்கன்னா கண்டிப்பாக நல்லது நடக்கும். அது வந்து நீங்கள் இல்லாதவங்களுக்கு தான் கொடுக்கணும், இருக்கிறவங்களுக்கு கொடுக்கக்கூடாது. ஒன்றுமே இல்லாமல் கீஞ்சிருக்கும், அடுத்த வேலைக்கு கட்டிக்க முடியாமல் இருக்கும். அப்படிப்பட்டவங்களுக்கு அவங்க கேட்காமல் வாங்கி கொடுக்கறது தான் தானம், கேட்டு வாங்கி கொடுப்பது தர்மம். ரெண்டுமே கூட செய்யலாம், தப்பு இருக்கு கிடையாது. இது மாதிரிலாம் பண்ணிட்டு வாங்க. அடிக்கடி கோயில் போயிட்டு வாங்க. இது மாதிரி நற்பலன் கண்டிப்பாக நடக்கும் உங்களுக்கு. அது இல்லாமல் கன்னிராசிக்காரங்களுக்கு ஒரு முயற்சி எடுத்திருப்பீங்க, ஒரு கொள்கை உங்களுக்கு தனியாக இருக்கும். அந்த வந்து யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டீங்க. தான் தான் எல்லாம் நினைப்பீங்க. இருந்தாலும் இந்த விஷயத்தை நம்ம தான் செய்யணும்னு நினைப்பீங்க. அது கண்டிப்பாக இந்த மாதத்தில் நடக்கும். உங்களுடைய சுய முயற்சியால் கண்டிப்பாக அது நடக்கும். அதில் வந்து நீங்கள் பிரபலம் ஆவீங்க. உங்கள் பேர் புகழெல்லாம் வந்து பிரபலம் ஆகும். அது மூலிமா வெற்றி கிடைக்க போகுது. அதனால் நீங்கள் எல்லா நலமும் பெற்று வாழ்ப்புன்னு வாழ்த்தி இந்த ஜூலை மாத ராசி பலன் பார்க்கும்போது உங்களுக்கு எல்லா வகையிலையுமே நல்ல ஏற்றமான மாதமாக தான் இருக்க போகுது. யோகமான மாதமாகவும் இருக்க போகுது. அதை பயன்படுத்தி நீங்கள் நல்லா வரணும்னு சொல்லி வாழ்த்தி விடைபெறுகிறேன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.